Hi, hello friends, welcome back to my channel Coving Love House Lifestyle. இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சோ என் பொண்ணு வந்து ஒரு கிளாசிக்கல் பேசிக் டான்சர் சோ இன்னைக்கு வந்து ஒரு புரோகிராம் வச்சிருக்காங்க மேம் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சோ கூட இருக்க கேர்ள்ஸ்லாம் ஆடுறாங்க ஸோ என் பொண்ணு இன்றைக்கி ஆடல அவங்க வந்து ப்ராக்டிஸ் அப்போ லீவு போட்டாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க ஸோ மேம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இவங்க தான் என் பொண்ணு ஸோ பார்த்துட்ருக்காங்க எல்லாம் ரெடி ஆகிறத இவங்க சிம்பிளாக தான் ரெடி ஆகி வந்திருந்தாங்க ஒரு ரெண்டு மூணு பாட்டுக்கு வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி ஸோ இவங்க தான் மேம் அண்ட் பசங்கள்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க இது வந்து குரூப் ஃபோட்டோ லாஸ்ட் மினிட்ல எடுத்தாங்க ஸோ பசங்கள்லாம் எவ்வளோ க்யூட்டியாக அழகாக ப்ரித்தியாக இருக்காங்க அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரிஹர்சல் பார்த்துட்டு இருந்தாங்க மேம் ஸோ பிள்ளைங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் திருப்பி ரீடேக் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ஸோ நான் இதை வாய்ஸ் ஓவர் கட் பண்ணிட்டேன் ஏன்னா காப்பி ரைட் இஷ்யூஸ் வரணுன்றதுனால ஸோ ரொம்ப அழகாக ஆடினாங்க அண்ட் அது பார்த்துட்டே இருக்கணும் போல் இருந்தது அந்த பாவனைகள் எல்லாம் ஸோ ரிஹர்சல் வந்து ஒரு டைம் ரெண்டு டைம் போச்சு அதுக்கப்புறம் அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் இது வந்து ஒரு மூணு கிளாஸ் தான் ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க மேம் ஸோ ரொம்ப அழகாகவே ஆடிட்டாங்க அண்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அந்த பாவனைகள்லாம் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ மார்னிங்கே இது பெருமாள் கோவிலில் நடந்துச்சு அண்டு இவ்வளோ பேர் தான் இருந்தாங்க ரொம்ப பேரை வந்து கூப்பிடல ரொம்ப கம்மியான பேரை வச்சு மட்டும் பண்ணது ஸோ அந்த டே வந்து ரொம்ப நல்லாவே போச்சு அழகாக பாவனைகள்லாம் பண்ணி அழகாக இருந்தாங்க எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க பின்னாடி கொஞ்சம் பேர் உட்காந்துருந்தாங்க ஸோ அழகாக ஆடிட்டுருந்தாங்க குழந்தைங்க அண்ட் அதோட ஒரிஜினல் வீடியோ வந்து நான் கட் பண்ணிட்டேன் ஸோ இவங்க ஆடுறத பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பையன் ஆடிக்கிட்டே இருந்தான் அவன் லாஸ்ட்டில் வருவான் வந்து இவங்க கூடயே ஆட ஆரம்பிச்சிருவான் அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது அண்ட் தோ அந்த குட்டி பையனை மறைஞ்சிட்டான் ஸோ வந்து சாமி கும்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு எல்லாம் பண்ண ஆரம்பித்தாச்சு அண்டு அதோட வாய்ஸோடு நீங்கள் கேட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த சவுண்ட் எஃபெக்டோடு கேட்டிருந்தீங்கன்னா ஸோ நான் காப்பி ரைட் இஷ்யூஸ்க்காக நான் அதை கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அழகாக ஆடினாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்க ஆடுறதை பார்க்கும்போது அந்த ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப அழகாக அந்த சவுண்ட் எஃபெக்டோட கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அந்த குட்டி பையன்தான் அழகாக ஆடிட்டு இருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க எல்லாம் ஃபைனலி முடிஞ்சது அண்ட் லாஸ்ட்டாக அந்த குட்டி பையன் வருவான்னு சொன்னான் பார்த்தீங்களா அவன் இடையில ஏதாவது நின்றுட்டுருக்கான் அழகாக க்யூட்டாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிகிட்டு இருந்தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கவினியூ ஹவுஸ் லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் போதுமா